வாழ்கவையகம் வாழ்கவளமுடன். நம்ம இன்றைக்கி ரமண மகரிஷி அவர்களுடைய உள்ளது நாற்பதுன்ற ஒரு 40 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பிலிருந்து அதனுடைய மங்கள பாடல்னு சொல்லுவாங்க முதல் பாடல், அந்த பாடலை பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். அதாவது சான்ஸ்கிரிட்டில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் தமிழில் இருக்கக்கூடிய பாடல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு தமிழில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை ஒரு நம்மளே வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாமல் நம்ம ஒரு 10 தடவை இல்லை 100 தடவை மேக்ஸிமம் படித்தோன்னா அதனுடைய அட்லீஸ்ட் ஒரு 10% அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் புரிந்து விடுகிறது. ஸோ இந்த நேரத்தில் தமிழில் நிறைய தகவல்கள், நிறைய பாடல்கள், நிறைய விஷயங்களை கொடுத்த சித்தர்கள் மகான்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். சரிங்களா? ஸோ இந்த பாடலை ஒரு தடவை வாசிச்சிடலாம். உள்ளது அளது உள்ள உணர்வு உள்ளதோ, உள்ள பொருள் உள்ளல் அற உள்ளத்தே உள்ளதால், உள்ளம் எனும் உள்ள பொருள் உள்ளல் எவன் உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வாயே. அதாவது இந்த ஒரு புத்தகத்தோட டைட்டில், அதாவது பேரில் தெரிஞ்சிருக்கோம், உள்ளது 40ன்னு சொல்லிட்டுருக்குறாங்க. உள்ளது அதாவது இறைவன் எவ்வாறு உள்ளான் இப்பிரபஞ்சத்தில் அப்படின்னு சொல்கிறது, அப்படி அப்படின்ற விஷயத்தை 40 பாடல்களில் நம்மளுடைய ரமண மகரிஷி ஐயா அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த உள்ளது 40. சரிங்களா? அப்புறம் இந்த ஒரு பாடலை வந்து படிக்கும்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். இது என்ன, இது உள்ளதுன்றாங்க, உள்ளத்தே உள்ளதான்னு சொல்கிறாங்க, எல்லாமே உள்ளம் உள்ளம் சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 200 தடவை 250 தடவை நான் படித்ததுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பாடல். அதில் அந்த இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டை பற்றி வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ரமண மகரிஷி அவர்களுடைய பாடலை நான் படித்து புரிஞ்சிட்டதுக்கப்புறமா கடைசியாக எனக்கு ஒரு கருத்து வந்தது. அந்த கருத்து என்னன்னாக்கா, நம்முடைய வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஒரு கருத்திற்கு இந்த ஒரு பாடல் ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னன்னாக்கா, மனதின் மறுமுனைதான் இறைவன் வசிக்கும் இடம். அதாவது நம்மளுக்கு மனுஷனுக்கு மனசுன்னு ஒன்று இருக்குது, அந்த மனசோடைய மறுபக்கம் மறுமுனையில் இறைவன் வசிக்கிறான். அதாவது மனமற்ற நிலையில் இறைவனை காணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மனம்தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. எந்த ஒரு பொருளையும் இன்க்ளூடிங் ஆன்மீகத்தையும் அடைவதற்கு நம்மளுடைய மனமே ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பாடலை நம்ம விளக்கம் தேடினாக்கா இந்த பாடலுக்கான விளக்கம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பொருள் இருக்குதுனாக்கா அந்த பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு மூலகம், அதனுடைய மூலப்பொருள் ரா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, அந்த ரா மெட்டீரியல் கண்டிப்பாக இருந்தே தீர வேண்டும். சரிங்களா? ஸோ அந்த ரா மெட்டீரியல் இருந்தால் தான் அந்த ரா மெட்டீரியல் மூலமாக வரக்கூடிய ஒன்றை நாம் அடைய முடியும், உணர முடியும், பார்க்க முடியும், எல்லாமே செய்யலாம். சரிங்களா? ஸோ அந்த ரா மெட்டீரியல் இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்றதை உள்வாங்கிக்கலாம். உள்வாங்கிக்கிட்டு நம்ம இந்த ஒரு கூற்றை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உள்ளது அல்லாமல் அதை உள்ள உணர்வு உள்ளதோ அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எல்லா ஒரு மனுஷன், அதாவது ஒரு எந்த ஒரு மனிதனாகட்டும் எதையோ ஒன்று தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறான். அது வந்து ஒரு நிம்மதியாக இருக்கலாம், ஒரு காசு பணமாக இருக்கலாம், கடைசியில் வரும்பொழுது ஒரு ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஸோ ஆன்மீக பாதையில் எதையோ தேடி போயிட்டுருக்கான் இல்லையா? ஸோ எதையோ தேடி போகிறான் என்பது உணர்வு. அந்த உணர்வு எதற்காக வருகிறது? ஏதோ ஒன்றை தேடுகிறான் அல்லவா, அந்த ஒன்று இருப்பதனால்தான் அதை தேட மனிதனின் மனம் துடிக்கிறது. ஸோ இறைவன்னு ஒருத்தன் இல்லைன்னா அதை தேடி அலையும் மனம்னு ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறது இந்த ஒரு ஃபஸ்ட்டு லைனுடைய அர்த்தம். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள பொருள் உள்ளல் அற உள்ளத்தே உள்ளதால். அதாவது ஆன்மான்ற ஒன்று எண்ணுதற்கு அல்லாமல், அதாவது யாருமே அதை எண்ணி பார்க்க மாட்டாங்க. உள்ளல் அற உள்ளல்னா எண்ணுதற்கு அல்லாமல் உள்ளத்தில் ஆழ் மனதில் உள்ளதால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது தனது ஆழ் மனதில் தனது ஆன்மா உரைகிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு லைனில் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்த லைன் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளம் எனும் உள்ள பொருள் உள்ளல் எவன். அதாவது
தனது ஆன்மாவை நாடிச் செல்பவன், அதாவது ஆழ் மனதில் உறையும் ஆன்மாவை நாடிச் செல்பவன் எவனும் இல்லை என்ற ஒரு ஆதங்கத்தை இந்த லைனில் சொல்கிறாரு. அடுத்து கடைசி லைனில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே, அதாவது தனது ஆன்மாவாகப்பட்டது தனது ஆழ் மனதில் அது இருக்கும் நிலையில் அப்படியே அந்த ஆழ் மனதை சார்ந்து இருக்கிறதுன்றது தான் இந்த ஒரு லைனோட பொருள். அதாவது உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளல் உணர்வாயேன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். சரிங்களா? அதாவது அதை நினைக்க, அதை தியானித்து உறைய, ஆழ் மனதில் உறங்கும் உறையும் ஆன்மாவை நீ அதை நினைத்து நினைத்து தியானித்து அதனுடையே உறைய, அதனுடையே அதாவது ஒன்றி நிற்க உணர்வாயே அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லைனில் என்ன சொல்லிருப்பாங்கனாக்கா, தனது மனதின் மூலமாக, அதாவது நம்ம மனசை வந்து ஒரு கருவியாக வச்சு அந்த கருவியின் மூலமாக உள்ளதை உணர வேண்டும், அதாவது ஆன்மாவை உணர வேண்டும்ன்றதை ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு அந்த சொல்லியிருப்போம் இல்லையா, ஒரு 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 சிலை இருக்குதுன்னு சொல்லி சொன்னீங்கனாக்கா அந்த சிலையை உருவாக்கக்கூடிய கல்லுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருந்திருக்க வேண்டும். கல் இருந்தால் தான் அதுலேருந்து ஒரு சிலையை உருவாக்க முடியும். ஸோ ஒரு இறைவன் ஒருவன் இருந்தால் மட்டுமே அதை உணர்வதற்காக மனம் என்னும் கருவி படைக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒரு அர்த்தம். ஸோ இந்த சூப்பரான ஒரு பாடலுக்கு வந்து சம்மர் என்னன்னாக்கா, அதாவது அர்த்தம் என்னன்னாக்கா, ஆன்மாவை உணரவே மனிதனுக்கு மனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆழ் மனதில் உறையும் இந்த ஆன்மாவை மனம் என்னும் கருவியை கொண்டு தியானித்து உணர்வாயே அப்படின்னு சொல்கிறாரு நம்மளுடைய ரமண மகரிஷி அவர்கள். நன்றி. வாழ்க வளமுடன் குருவே துணை.